ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கேஃப் கேலரி ஸ்டோர். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அவுட்லெட் தான் வச்சுருக்காங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்னி, ஹப்ஸு, குக்கிங் ரேஞ்சஸ், அதுக்கு அது மட்டும் இல்லாமல் டிஷ் வாஷர் சூப்பராக இருந்தது, அதுக்கப்புறம் அவன்ஸு, அது மைக்ரோவேவ் அவன்ஸு, காஃபி மிஷின்ஸ், இண்டக்ஷன், பேபிக்கு, ஓடிஜின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட்லாம் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு வாங்க, என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பர்னர் ஹாப் வந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு டூ இன் ஒன் ஹாப் மேம். இது வந்து மேலே நம்ம வந்துட்டு டாப்பாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் சங்கனும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கேமரானை பொறுத்த வரைக்கும் எல்லா மாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே டாப்பாகவும் வச்சுக்கலாம், கீழே வந்துட்டு நம்ம சங்கனும் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. சங்கன்னா என்ன? உங்களுக்கு 86 சென்டிமீட்டர் சிம்னி உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பர்னர், ஒரு ஜம்போ சைஸ், ஒரு மீடியம், ஒரு ஸ்மால் சைஸ் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோ இக்னிஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆப் வந்துட்டு நீங்கள் மேலே வந்து டாப்பில் பார்த்தீங்க, இதுவும் நம்ம டாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து கிரைனட் கட் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். கிரைனட் கட் பண்ணி உள்ளே வைக்கிறப்பல நம்மளுக்கு வந்து லுக் வந்து இந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு எது சார் பெஸ்ட், கிரானைட் கட் பண்ணி உள்ள வைக்கிறதா இல்ல வந்துட்டு இந்த லுக் வைஸ் வந்து பாக்குறப்ப நமக்கு கட் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி லுக் இருக்கும். பிரீமியம் செக்மெண்ட் பாக்குறப்ப இந்த மாதிரி உங்களுக்கு லுக் இருக்கும். இல்ல நான் மேல டாப்பாவே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா டாப்பாவே தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுடைய இதெல்லாமே இதெல்லாமே காஸ்ட் அயன் கிரிட்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஹெவியா இருக்கும். எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்பவே ஹெவியா இருக்கும். ஆமா, சூப்பரா இருக்கு. ஸோ கிளாஸஸும் வந்து பாத்தீங்கன்னா டஃப் அண்ட் கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க, 8mm திக்னஸ் கிளாஸ். அடுத்து வந்து இது வந்து சிம்னி பார்த்தீங்கன்னா ஆர் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைப் சிம்னி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக மற்ற சிம்னியில் 3 ஃபேன் ஸ்பீடு தான் வரும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 9 ஃபேன் ஸ்பீடு இருக்கும் உங்களுக்கு. ஓ, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஹீட் ஆட்டோ கிளீனிங் சிம்னி தான் உங்களுக்கு. ஸோ பழைய மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டரை கழட்டி நம்ம க்ளீன் பண்ணணும் நமக்கு நீட் கிடையாது. ஸோ இது வந்து ட்ரை ஹீட் ஆட்டோ கிளீனிங்ன்றப்ப க்ளீனிங் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா மோட்டரில் இருக்க என்ன பிசைக்கு எல்லாமே அதுவே க்ளீன் பண்ணி கொண்டு வந்து உங்களுக்கு ஆயில் கலெக்டரை கொடுத்துரும். இது வந்துட்டு நம்மளுக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இது உங்களுக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ இக்னிஷன் தான். ஸோ இதோட பர்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓ சூப்பர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொரண்டோ ஃப்ளேம்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளேம் வந்து இந்த கேப்பில் வரும் உங்களுக்கு. ஸோ ஃப்ளேம் வந்து இந்த மாதிரி இந்த டைப்பில் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட்ரியன் கிரிட் தான் உங்களுக்கு. 4 பர்னர் டைப்பு, 2 மீடியம் சைஸ், ஒரு ஸ்மால் சைஸ் வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி நாப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலில் இருக்கும் உங்களுக்கு, யூனிக்காக இருக்கும். இதுவும் 8mm திக்னஸ் கிளாஸ் மேம் உங்களுக்கு. அடிஷனலாக பேன் சப்போர்ட் வந்துடும் உங்களுக்கு. பேன் சப்போர்ட்டும் வந்துடும். ஓகே, அடுத்து சார் மேலே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேஃப் பிராண்ட்லேயே வந்துட்டு யூனிக்கான சிம்னி, வேறு எந்த பிராண்ட்லேயுமே இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு சிம்னி பார்த்துருக்க முடியாது. ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் காம்பாக்டாக இருக்கும். ஸோ மற்ற மாடல்ஸும் உங்களுக்கு இப்போ பேராமெட்டிக் செக்ஷன்ஸ்லேயும் உள்ள கவர்டு டைப்லேயும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப காம்பாக்டாக இருக்கும். உங்களுக்கு கிச்சனில் இருக்கிறதே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் சிம்னி. ஸோ இதை நான் ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ ஜஸ்ட் ஆன் அண்ட் ஆஃப் மட்டும் உங்களுக்கு சென்சாரில் வரும் உங்களுக்கு. சூப்பர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக்கில் கீழே ஓகே. ஸோ இங்கே ஒரு செக்ஷன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு செக்ஷன் உங்களுக்கு, மொத்தம் டூயல் செக்ஷன் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு நார்மலான மாடல் கிச்சன் பண்ணுறப்ப மேலே நீங்கள் கபோர்டு அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே இந்த இடத்துல நீங்கள் கபோர்டு அடிச்சிட்டிங்க அப்படின்னா கிச்சனில் இந்த பேட்டர்ன் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும் உங்களுக்கு, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது சமைக்கிறப்போ உங்களுக்கு. ஸோ மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎல்எச் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப யூனிக்கான சீரீஸ் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த நாப் இருக்கு இல்லைங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேமுக்கான நாப் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் இது வந்து ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நாப் வந்து உங்களுக்கு ஃப்ளேம் வரும். ஸோ அடிஷ்னலாக இந்த நாப் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எப்டி டிவைஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ஃபெயிலியர் டிவைஸ். சப்போஸ் எதாவது நீங்கள் பால் எதாவது பொங்கி வச்சு அதில் எதாவது உங்களுக்கு பட்டுச்சு அப்படின்னா இந்த லைனுக்கு வர கேஸ் மட்டும் உங்களுக்கு கட் ஆஃப் ஆயிரும். ஸோ சேஃப்டி வைஸ் உங்களுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இது உங்களுக்கு.
ஸோ கேஸ்டியன் கிரிட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்டியன் கிரிட்டு வந்துடும். பர்னரோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ப்ராஸ் பர்னர் தான் இது, மேலே வந்து பிளாக் கோட்டட் கொடுத்துருப்பாங்க, 8mm திக்னஸ் கிளாஸ் உங்களுக்கு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்னி, இந்த சிம்னி வந்து பார்த்தீங்கன்னா 75 inches centimeter சிம்னி உங்களுக்கு. ஸோ மற்ற பிராண்டில் வந்து 60-90 தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ கேப் பிராண்டில் மட்டும் தான் 75 inches வரும் உங்களுக்கு. 75 வந்து பேரமெட்ரிக்கல் செக்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கெஸ்டர் டச் அண்டு உங்களுக்கு கெஸ்டர் டைப்பில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஓப்பனிங் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓ, 75 centimeterலையும் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி சிங்கிள் டைம் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து 1 minute டைம் எடுக்கும், டபுள் டைம் பண்ணோம்னா உங்களுக்கு இமீடியட்டா ஆஃப் ஆயிடும். ஓ, சூப்பராக இருக்குது சென்சார், நல்லா இருக்கு, ரொம்ப யூனிக்காக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 60 centimeter எடுக்கும் உங்களுக்கு. எவ்வளோ சொல்லுவோம், 60 centimeter எடுக்கும் மேம். இது 60 centimeterலேயே உங்களுக்கு 3 அடுப்பு, ரொம்பவும் வந்து காம்பாக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து 8mm திக்னஸ் கிளாஸ் தான், இதுவும் ஆட்டோ இக்னிஷியன் தான் உங்களுக்கு. ரொம்பவும் எனக்கு வந்து ரொம்ப காம்பாக்டாக வேணும்னு கஸ்டமருக்கு ரொம்பவும் உங்களுக்கு சூட்டபுளாக வந்து செட் ஆகும் இந்த மாதிரி. ஸோ இதுவும் வந்து 2-in-1 பர்பஸ் தான் நம்ம கேஃபில். ஸோ இது நம்ம வந்து இந்த மாதிரி கிரைண்டரில் கட் பண்ணி உட்கார வச்சுக்கலாம், ப்ளஸ் வந்து நம்ம டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பர்னர். ஸோ இப்போ நீங்கள் மேல ஓபன் ஆகி பேட்டர்ல இந்த நடுவில் இருக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து சக் பண்ணுவோம். சூப்பராக இருக்குது இது வந்துட்டு, ரொம்ப யூனிக்காக இருக்குது பார்க்கும்போது. ஏன்னா நான் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ 60 centimeterல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட பட்ஜெட் வந்து அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 அரௌண்ட் வரும். ஸோ சிம்னியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப் பிராண்டில் வந்துட்டு 7000 to 170,000 வரைக்கும் ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பட்ஜெட் பொறுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேஞ்சஸ் வந்து பிரிச்சுக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து எல்லா கஸ்டமருக்குமே வந்துட்டு சூட் ஆகிற மாதிரி எல்லா பிராண்ட்லேயும் எல்லா வெரைட்டிலையுமே உங்களுக்கு வந்துட்டு சிம்னிஸ் நம்ம கேப் பிராண்டில் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த சீரீஸ் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இதே பிஎல்ஹெச் சீரீஸ் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8mm திக்னஸ் கிளாஸ் 5 பர்னரோட வரும். ஏன்னா 1, 2 தான் போயினே போய்கிட்டு இருக்கோம், மிஞ்சி போனால் 3 அப்படியே இல்லைன்னா 4. 5 வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கு எனக்கு. இதனால நம்மளுக்கு கேஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு கேஸ்லாம் நமக்கு வந்து இதில் போகாது. ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற அடுப்பில் எவ்வளோ கேஸ் எடுக்குதோ அதே தான் உங்களுக்கு இதுவும் எடுக்கும் உங்களுக்கு. ஸோ கேஸ் கன்செப்ஷன் அதிகமாகவும் எடுக்காது உங்களுக்கு. அட் சேம் டைம் குக்கிங்கும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 அடுப்புலுமே FFD டிவைஸ் அப்படின்னு இருக்கு. FFD டிவைஸ் டிவைஸ்ங்கிறது ஃப்ளேம் ஃபெயிலியர் டிவைஸ். அந்த பால் பொங்கன ஆஃப் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இந்த டிவைஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5 பர்னர்லையுமே வரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து சேஃப்டிக்கான டிவைஸ் வந்து 5 பர்னர். மற்ற பிராண்டில் இருந்தால் வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பர்னரில் மட்டும் தான் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நம்ம பிராண்டில் தான் 5 பர்னரையும் கொடுத்தோம், 5 பர்னர்லையும் கொடுப்போம். 3 பர்னர்லையும் இந்த டிவைஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு பால் பொங்கி வந்தால் கூட நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த ஸ்டவ்வில் இருக்கிற அந்த இது ஃபோமில் இருக்கிறது மட்டும் என்ன ஆகும்னா கேஸ் கட் ஆகிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து கேஸ் கன்செப்ஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் நம்மளுக்கு ரொம்பவே சேஃப்டியும் கூட. சூப்பராக இருக்கும் 5 பர்னர்ஸ். நான் இதுவரையும் 1 பர்னர் 2 பர்னர் தான் பார்த்துருக்கேன், பட் 5 பர்னர்ன்றது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோடைய ரேஞ்ச் எவ்வளோ சார் வருது? மேம் அரௌண்ட் இது ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 55 வரும் அரௌண்ட். ஓகே, ஸோ இதுக்கு மேலே அந்த சிம்னி. ஸோ இந்த சிம்னி, இந்த டைப் ஆஃப் சிம்னி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐலண்ட் சிம்னின்னு சொல்லுவாங்க. அதாவது கிச்சனில் சென்டர் சிம்னி பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த டைப் ஆஃப் சிம்னி இது. நம்ம சீலிங்லேருந்து உங்களுக்கு சென்டரில் இறக்கி கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து டூயல் உங்களுக்கு ஆப்ரேஷன். நீங்கள் இங்கேயும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், பின்னாடியும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ சென்டர் சிம்னின்றப்போ இந்தாண்டியும் அண்ட் அந்தாண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். இதுல என்னென்ன வேற பெனிஃபிட்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கு? இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 90 centimeter. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஃபில்டர்லெஸ் தான் உங்களுக்கு. ஃபில்டர்லெஸ் அண்ட் ட்ரை இட் ஆட்டோ க்ளீனிங் உங்களுக்கு. சோ க்ளீனிங் பர்பஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம். இந்த 4 பர்னர், இப்போ மற்ற சைஸில் வந்து 4 பர்னர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த 100 centimeterலங்கிறப்ப நீங்கள் பர்னர் டு பர்னர் வந்து கேப் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உங்களுக்கு பாத்திரம் இடிக்காது உங்களுக்கு. ஸோ 100 centimeter மற்ற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 86 centimeterலையோ 75 centimeterலையோ 4 பர்னர் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு முன்ன பின்ன சமைக்க முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைனாக உங்களுக்கு 4 பர்னர்ன்றப்ப நீங்கள் பாத்திரம் வச்சு ஈஸியாக சமைச்சிக்கலாம் நீங்கள் இதில். ஸோ கேப் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ லென்த் வைஸும் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும்.
ரொம்ப நல்லா ரொம்ப காம்பாக்டா இருக்கும் ரொம்ப காம்பாக்டா இருக்கும் இதுடைய ரேஞ்ச் எவ்வளோ ப்ரோ எவ்வளோ சார் வருது சார் அரௌண்ட் இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 53,000 வந்துடுது ஸோ மேலே இந்த சிம்னி வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்லேண்ட் சிம்னி தான் உங்களுக்கு ஐலேண்ட் சிம்னின்னு சொல்லுவாங்க சேம் தான் சேம் தான் அது நீங்கள் அந்த பார்த்ததே தான் ஸோ இதில் வந்து சென்டரில் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் வரும் உங்களுக்கு இதுவும் வந்து ட்ரைட் ஆட்டோ கிளீனிங் தான் வித் ஃபில்டர்லெஸ் தான் ஃபில்டர்லெஸ் தான் ஓகே உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்